Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஜெனியூனான டைப்பிங் வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல நீங்க வர்க் பண்றதுக்கு உங்ககிட்ட பேசிக் இங்கிலீஷ் knowledge இருந்தாலே போதும், ஈஸியா வர்க் பண்ணி உங்களால earn பண்ண முடியும். அதே மாதிரி உங்க கையில சின்ன ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், உங்களால இந்த வர்க்க பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க எப்படி ஈஸியா இந்த வெப்சைட்ல earn பண்ணுங்கிற டிப்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஸ்மார்ட் பிசினஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி புது புது மணி ஏர்னிங் வெப்சைட்ஸ் பத்தி டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன வெப்சைட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் இன்சைடர். இந்த வெப்சைட் ரொம்பவே ஜென்யூனான வெப்சைட். இந்த வெப்சைட்ல நிறைய பேர் ஆர்டிகிள்ஸ் ரைட் பண்ணி நான் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த வெப்சைட் குள்ள வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல நம்மளுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் ரைட் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு ஆர்டிகிள்ஸ் ரைட் பண்ண தெரியாட்டினாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ரெண்டு வெப்சைட் சொல்லி கொடுக்குறேன். அந்த ரெண்டு வெப்சைட்ஸ்லயும் காப்பிரைட்ஸ் இல்லாம நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி அதுல நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் எடுத்து அதை அப்படியே யூஸ் பண்ணாம ரீரைட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் இன்சைட்ல ஆர்டிகல்ஸா கன்வெர்ட் பண்ணி இவங்களுக்கு சப்மிட் பண்ணி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க அது எப்படி எடுக்கணும், எப்படி ரீரைட் பண்ணுங்கிற எல்லா டிப்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகிளுக்கு $5 வரைக்கும் உங்க பே பண்றாங்க. அதாச்சும் நீங்க ஆர்டிகிள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஆர்டிகிளை ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க அந்த ஆர்டிகிளை இவங்களோட சைட்ல பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு $5, அதாச்சும் நம்மளோட இந்தியன் மணியில பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 350 ரூபாய்க்கு மேல ஒரு ஆர்டிகிளுக்கு இவங்க பே பண்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக ஆர்டிகிள்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஆர்டிகிளோட கண்டென்ட் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாச்சும் காப்பிரைட்ஸ் இல்லாத கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேபால் கொடுத்துருக்காங்க, பேடிஎம் கொடுத்துருக்காங்க, சேம் அஸ் யூபிஐ ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாச்சும் கூகுள் பே, ஃபோன்பேல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸ் ரைட் பண்றதுக்கு இவங்க கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னங்கறதெல்லாம் பார்த்தறலாம். ஓகேங்களா? நீங்க என்னென்ன டாபிக்லலாம் ஆர்டிகிள்ஸ் ரைட் பண்ணனும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாச்சும் என்டர்டெயின்மென்ட், லைஃப் ஸ்டைல், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், ஹெல்த், ட்ராவலிங், நேச்சர், டெக்னாலஜி. ஓகேங்களா? இந்தந்த டாபிக்ஸில் தான் நம்ம வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து சப்மிட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் ஆர்டிகிள் சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபார்மேட்டில் நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆர்டிகிளை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆர்டிகிள் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும், நெக்ஸ்ட்டு பாடி இருக்கணும், நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே டீப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க ஒன்ஸ் நீங்க ஆர்டிகல் எழுதுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாவே நீங்க கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ், டைட்டிலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 வேர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட டாபிக்ல 300-500 வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஹெட்டிங்ஸ் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் ஹெட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் 2-3 லைன்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் யுவர் ஐட்டம்ஸ் ஃப்ரம் 10-1 ஆர்டர் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நேச்சர் பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க அப்படின்னா டாப் 10 நேச்சுரல் பிளேசஸ் சொல்லுவோம் இல்லையா? சோ அப்போ 10th பிளேஸ்ல என்ன இருக்கு அதே மாதிரி அதோட ஹெட்டிங், நெக்ஸ்ட் அதை பத்தின ஒரு டீப்பா ஒரு இன்ட்ரோடக்ஷன், நெக்ஸ்ட் ஏதாச்சும் சப்ஹெட்டிங்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க கரெக்டா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 9th பிளேஸ்ல என்ன இருக்கு அதோட ஹெட்டிங், நெக்ஸ்ட் அதை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுக்க சொல்லிருக்காங்க. இதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல, ஓகேங்களா, அதாச்சும் 10-1 வரைக்கும் டிசர்னிங் ஆர்டர்ல நீங்க என்ன டாபிக் எடுத்திருக்கீங்களோ அது ரிலேட்டடா ஐட்டம்ஸ் வந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க இந்த ஃபார்மட்ல கொடுத்தாதான் உங்களோட ஆர்டிகல் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி நீங்க ஆர்டிகல் ரைட் பண்றதுக்கு முன்னாடி இங்க ரைட்டர்ஸ் கைடுன்னு கொடுத்துருப்பாங்க, இதை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுல நீங்க எந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே டீப்பா கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க ஆர்டிகல் ரைட் பண்றதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாவே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, மினிமம் உங்களோட ஆர்டிகல் பாத்துட்டீங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க ட்ரெண்டிங் கண்டென்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்க ஆர்டிகல் வந்து ரைட் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இங்க ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும் ஓகேங்களா. இதுல உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏதோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, உங்களோட பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, ஐ எம் நாட் அ ரோபோட். இந்த கேப்சாவை டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ டாப் 10 பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட் இன் ஆஸ்திரேலியா, டாப் 10 கம்பெனிஸ் இன் இந்தியா, மோஸ்ட் டவுன்லோட டாப் 10 ஆப்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி டாப் 10 ஐட்டம்ஸ், அதாச்சும் நீங்கள் என்ன டாபிக் எடுக்கிறீங்களோ அதில் மோஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி டாப் 10 ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகல்ஸை இவங்க ஈஸியாகவே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் தான் வரும் ஓகேங்களா. இதில் தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள் போஸ்ட் டைட்டில் கேட்டிருப்பாங்க, இதில் உங்களோட ஆர்டிகளோட டைட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டிக்கலில் இது இப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, இதை டிக் பண்ணி நம்ம சப்மிட் போஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஓகேங்களா. சரி வாங்க, இப்போ நம்ம காப்பிரைட்ஸ் இல்லாமல் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கணும், அதை எப்படி ரீரைட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆர்டிகளுக்கு தேவையான கண்டென்ட்டை எப்படி காப்பிரைட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸ் ஓகேங்களா. இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் நம்மளுக்கு இபுக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இந்த இபுக்ஸ் எல்லாமே நம்ம 100% ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கும் அதை காப்பிரைட்ஸ் இஷ்யூ இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வெப்சைட் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் நிறைய இபுக்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பிசினஸ் கேட்டகரியில இருந்து, டெக்னாலஜி கேட்டகரியில இருந்து, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து, எல்லா கேட்டகரியிலையும் நம்மளுக்கு வந்து இபுக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஓகேங்களா. நீங்க இங்க கிடைக்கக்கூடிய இபுக்ஸை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாட்டி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை அப்படியே ரீரைட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வெப்சைட்ல, அதாச்சும் ஆர்டிகல்ஸ் இன்சைடர் வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணி நம்மளால அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஒரு இபுக் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டெக்னாலஜி கேட்டகரி நான் வந்து எடுக்கிறேன் ஓகேங்களா. இதில் நான் ஒரு இபுக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இபுக்கு பார்த்துட்டிங்கன்னா லைசன்ஸ் எல்லாமே இன்க்ளூடடாக தான் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இபுக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோன்னே ஜிப் ஃபைலாக நம்மளுக்கு இந்த இபுக் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இபுக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு அந்த இபுக் வந்து PDF ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன இபுக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக அந்த டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு டீப்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே ரீரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரீரைட் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நீங்கள் காப்பி பண்ணி ரீரைட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண PDFல உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் எல்லாம் வேணுமோ அந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாகவே ரீரைட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ரீரைட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேராகிராஃப் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ரீரைட் பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா spinbot.com யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா quailbot.com யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ரெண்டு வெப்சைட்டுமே ரீரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபேமஸான, அதுவும் ரொம்பவே ஜென்யூனான வெப்சைட் ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் ஈஸியாகவே நம்மளால் ரீரைட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு spinbot.com கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துடலாம். நீங்கள் காப்பி பண்ண கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலே இருக்க இந்த பாக்ஸில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, ஐ எம் நாட் ரோபோட்னு, இந்த கேப்சாவை டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி, டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காக ரீரைட் பண்ணி இங்கே ரீரிட்டன் டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்துடும் ஓகேங்களா.
ரீரைட்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டோட மீனிங் மாறாமல் அதுக்கு வேறு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, சேம் மீனிங்கோட அந்த டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா ரீரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீரைட் பண்ணுறதுக்கு இந்த spinbot.com இருந்தாலும் சரி, இல்லை இந்த coilbot.com இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரொம்பவே சூப்பரான ஃபேமஸான ஒரு வெப்சைட் தான். நீங்கள் இங்கே ரீரைட் பண்ண கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஆர்டிக்கல் இன்சைட்ஸில் உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ரீரிட்டன் கண்டென்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட கண்டென்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. இதுல எக்கச்சக்கமான இபுக்ஸ் வந்து எக்கச்சக்கமான டாபிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? நீங்க ஈஸியாவே எந்த ஒரு காப்பிரைட்ஸ் கண்டென்ட்டும் இல்லாம ஈஸியாவே இங்க இருந்து நீங்க உங்களோட ஆர்டிக்கிளுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே காப்பி பண்ண முடியும். அதே மாதிரி காப்பி பண்ண கண்டென்ட்டை நீங்க ரீரைட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் கூட பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா இன்னொரு வெப்சைட் சொல்றேன். இந்த வெப்சைட்லயும் நம்ம ஃப்ரீயாவே கண்டென்ட் எடுக்க முடியும். அந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா killerplrarticles. எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அந்த ஆர்டிகல்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன கண்டென்ட் தேவைப்படுதோ அந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நீங்க இந்த spinbot.com ஆர் இந்த coilbot.com ல நீங்க ரீரைட் பண்ணி உங்களோட கண்டென்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த killerplrarticles வெப்சைட்ஸில் எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. அதுவும் எந்தவித காப்பிரைட் சீஸும் இல்லாமல் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், ஃபுட்ஸு, அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், பிஸ்னஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸ்லையும் நம்மளுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டகரி தேவையோ அந்த கேட்டகரியில் ஆர்டிகல்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த spinbot.com-ல போயிட்டு நீங்க ரீரைட் பண்ணிக்கோங்க. ரீரைட் பண்ண கண்டென்ட்டை அப்படி நீங்க காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஆர்டிகல்ஸ் இன்சைடர்ல உங்களோட ஆர்டிகல்ஸ்க்கு தேவையான கண்டென்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ PLR டவுன்லோட்ஸ் அண்ட் இந்த killerplrarticles ஆர்டிகல்ஸ் இதுல நீங்க உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எடுத்துக்கி ரீரைட் பண்ணிக்கோங்க. ரீரைட் பண்ண கண்டென்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் இன்சைடர்ல வந்து உங்களோட ஆர்டிகலா நீங்க அரேஞ்ச் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட ஆர்டிகல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரிவ்யூ பண்ணிட்டு உங்களோட ஆர்டிகல்ல பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு $5 ஒரு ஆர்டிகலுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஓன ஆர்டிகல் எழுத தெரிஞ்சாலும் ஓகே, நீங்க ஈஸியாவே எழுதி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல இருந்து ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேறு வெப்சைட்லேருந்து உங்களோட ஆர்டிகளுக்கு தேவையான கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக ரீரைட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரீரைட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆர்டிகளை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆர்டிகளை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 week வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களோட அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆர்டிகல்ஸ் இன்சைடில் எக்கச்சக்கமான அமௌண்ட்ஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆன்லைன் ஸ்மார்ட் பிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.